வணக்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது ரெண்டு முக்கியமான ஒரு ரூமருங்கிறது வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சிக்கு நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து, ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து வரதா ஒரு ரூமருங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொரு பெரிய பேரில் இன்னொரு பிளேயர் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. மிலன் போஜோவிக் அப்படிங்கிற ஒரு செர்பியன் ஃபுட்பாலர், சென்டர் ஃபார்வர்டு தான். இவர் வந்து இப்போ ஐஎஸ்எலுக்கு வரதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவரோட மார்க்கெட் வேல்யூ ஒரு 2.5 கோடிங்கிறதுனால இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் சைன் பண்ணுறது சென்னை என்எஃப்சி தான். ஸோ அவராக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிலன் போஜோவிக் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஐஎஸ்எலுக்கு வரப்போகிறதா ஒரு சில ரிப்போர்ட்ஸுங்க அது கிடச்சிருக்கு. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஓரளவு உண்மைங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பட் எந்த டீமுக்கு போகிறாரு அப்படிங்கிறது தெரில அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சென்டர் ஃபார்வர்டு நல்லா தேவைப்படுற ஒரு கிளப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிளப்ஸ் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய சென்டர் ஃபார்வர்ட்ஸை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம். பட் இப்போ பார்க்கும்போது சென்னை எஃப்சிக்கு இவர் வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இவருடைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரவுண்டு ஒரு 2.5 கோடி பக்கமாக இருக்கிறதுனால, ஸோ சென்னை எஃப்சி தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் பிளேயர்ஸை சைன் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் சென்னை இவருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. மேபி இந்த மாதிரி சென்னைக்கு யாராவது ஒரு பிளேயர் வர மாதிரி இருந்தால் அது வந்து காற்று கூட கசிஞ்சிடும். ஆனால் அந்த நியூஸ் வந்து கசிஞ்சிடவே கசிஞ்சிடாது, ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். திடீர்னு ஒரு இது தான் நடக்கும். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, செர்பியாலேருந்து வர்றதுனால சென்னை தான், அதாவது சென்னை தான் இந்த மாதிரியான ஒரு சின்ன நாட்டிலேருந்துலாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்கள தான் இருக்குன்னு நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நல்ல பிளேயர் தான், பட் வருவாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ஐஎஸ்எல் கிளப்புக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக்கிதா அப்படிங்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பிளேயர் வந்து சென்னை எஃப்சிக்கு வரதா ஒரு ரூமருங்கிறது யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். யாரோ வந்து இந்த பிளேயரை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இவர் வரமாட்டார்னு நான் சத்தியமாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் தலைவர் வந்து யூரோப்பா லீக் குவாலிஃபைங் ஸ்டேஜஸ்லாம் ஆடியிருக்காரு. 4 மேட்சில் 4 கோல் 4 அசிஸ்ட்னு கிட்டத்தட்ட கலக்கியிருக்காரு. இவர் இப்போது அவருடைய கெரியரில் 2nd stage ஆஃப் பீக் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீக் ஃபார்ம்லேருந்து இப்போது அடுத்து கட்ட ஒரு பீக் ஃபார்மில் இருக்கார். ஸோ நிச்சயமாக இவர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் எந்த கோயிலில் வேணாலும் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இதை நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மற்றபடி இந்த மாதிரியான ரூமர்ஸுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்த ஐஎஸ்எல் சீசன் எப்போது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அப்டேட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ 5 மாதம் கழித்து தான் அடுத்த ஐஎஸ்எல் சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் இல்லைனா அந்த கடைசியில் தான் ஆரம்பிக்கும், அக்டோபர் கடைசியில் அப்படின்னும் கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் தரப்பான ஒரு சோர்ஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. இது உண்மையான சோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், உண்மையான விஷயந்தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ போயிட்டுருக்க அந்த கோவிட் சிச்சுவேஷனால் இந்தியன் கிளப்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணும்போது இப்போ இருக்கிற இந்த கோவிட் பீக், இந்த கோவிட் பிரச்சனை வந்து அவங்க ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது கேட்டால் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி கிளப் சைன் பண்ணி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்த ஃபாரின் பிளேயர்ஸும் வர வந்து தயங்குவாங்க அப்படின்னும் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை தான் இப்போ வந்து ஐபிஎல்லே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன தான் பயோபபிள்லாம் போட்டாலும் அவங்க ஏர்போர்ட்லேருந்து வந்து ஹோட்டல் வரைக்கும் வர வரைக்கும் அவங்க உயிருக்கு உத்தரவாதங்கிறது யார் அப்படின்னு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஐஎஸ்எல் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் இந்த கோவிட்னால். அன்டில் ஏதாவது ஒரு ஃபர்தராக ஒரு ப்ராக்ரெஸ் பண்ணி இதெல்லாம் சரியானாதான் ஐஎஸ்எல்ங்கிறது நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடியும். இல்லைனா அது பயபபுளில் போட்டு ஏதாவது போட்டுது, எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப் இருந்தாலும் எல்லோரும் அஃபெக்ட் ஆகுவாங்க. ஸோ அதனால் நவம்பரில் தான் அடுத்த ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸாக கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் காய்ஸ் இந்த